Hi, do you know how to frame a sentence for past continuous tense? So past continuous na pastல நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றது. நேத்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்போ அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சாப்பிட்டு முடித்து விட்டேன்னா அது முடிஞ்சு போனது. சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்றது ஐ வாஸ் ஈட்டிங் எஸ்டர்டே. ஓகே, நேத்து நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். நேத்து நைட்டு அவங்க எல்லாரும் படிச்சுட்டு இருந்தாங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா தே வேர். அப்போ தே பக்கத்தில் வேர்ன்ற பாஸ்ட் டென்ஸ் போகணும். தே வேர் ஸ்டடிங் லாஸ்ட் நைட். நேற்று நள்ளிரவு மழை பெய்து கொண்டிருந்தது. இட் வாஸ் மிட் நைட் வென் இட் வாஸ் ரெய்னிங். எல்லோரும் கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்ரி ஒன் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். எவ்ரி ஒன் பக்கத்தில் வாஸ் தான் வரணும், வேர் வரக்கூடாது. எவ்ரி ஒன் வாஸ் கிளாப்பிங். இப்போ நான் கேட்குற க்வெஸ்சனுக்கு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. எல்லோரும் பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை எப்படி பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.